பொருளாதார பிரச்சனை, விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, சாப்பா உணவுக்கு உணவு தட்டுப்பாடு, இப்படி மக்கள் பிரச்சனை பெரிதாக வரும்பொழுது புரட்சி போன்ற ஒரு சூழலை வெடித்திருக்கிறது. இது மக்களை பொறுத்த மட்டுமே எந்த அனைத்து நாடுகளுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு, அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இது அண்டை நாடான இலங்கையிலே இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு சூழலை உருவாகி இருப்பது என்பது நமக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. அங்கே இருக்கின்ற தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய நேரம். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டே இதனுடைய நிலைப்பாடு என்பது மிக தெளிவானது. திரு ப. சிதம்பரம் அவர்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது ஜனநாயகபூர்வமான கவுன்சிலாக அமைய வேண்டும். முதல்ல அது சர்வாதிகார கவுன்சிலாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஜனநாயக பூர்வமான கவுன்சில் என்பது மாநிலங்களுடைய வருவாய்களை இப்பொழுது இரண்டு தான் நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்கு. இரண்டு விதங்களில் தான் மாநிலங்களுக்கு வருவாயே இருக்குது. ஒன்று கலால் வரி, உங்களுக்கு எக்ஸைஸ் வரி. ரெண்டாவது பெட்ரோல் லால் வருகிற கலால் வரி. இது ரெண்டு தான் வாட் வரி. இது ரெண்டு தான் மாநில அரசுகளுக்கான வருமானம். அதில் ஒரு வருமானத்தை அவர்களிடம் மத்திய அரசிடம் கொடுக்க சொல்லும் போது மத்திய அரசு ஒரு தாயைப் போலவும் ஒரு ஜனநாயக ரீதியாகவும் அவரோடு பேசி அமர்ந்து இதில் வரப்போகின்ற இழப்பினால் மத்திய மாநில அரசுகளுக்கு எப்படி நாம் அவர்களுடைய இழப்பை ஈடுகட்டச் செய்கிறோம் என்பதை தாயுள்ளத்தோடு பார்க்க வேண்டும். இல்லையே, சிறுபுள்ளைத்தனமான நிதியமைச்சர் பேசுகின்ற பேச்சுக்கள், இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கின்ற திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு இரண்டாம் கட்ட அரசியல்வாதியைப் போல பேசுவது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். அவர் பொறுப்பான பதவியில் இருக்கிறார். பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்த பதவி, அருண்ஜேட்லி இருந்த பதவி, கே டி கிருஷ்ணமாச்சாரி இருந்த பொறுப்பு அது, ப. சிதம்பரம் அவர்கள் இருந்த பொறுப்பு, மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொறுப்பு. அப்படி பொறுப்பில் இருப்பவர்கள் மிகவும் தரத்தோடு பேச வேண்டும். அவரை பொறுத்த மட்டும் இல்லை, இரண்டாம் தர செய்தி தொடர்பாளர் போல பேசுவது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். இந்தியாவுடைய இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலே ஒரு ஜனநாயகபூர்வமான முடிவு வேண்டும். மத்திய மாநில அரசுகளுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு செயல்படுகின்ற ஜிஎஸ்டியாக இதை மாற்றினால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இதை வரவேற்கிறது. மத்திய அரசு மாநில அரசினுடைய இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சிலாக அது மாறும் பொழுது அந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்வதெல்லாம் மத்திய அரசுகளுக்கு எப்படி ஜிஎஸ்டியில் வரும் வருமானத்தை ஓராண்டுகளாக 6 மாதங்களாக நிறுத்தி வைத்து மத்திய அரசுகளை எப்படி மாநில அரசுகளை எப்படி தண்டிப்பது என்பதெல்லாம் அவருடைய நோக்கமாக இருக்கிறதே ஒழிய தமிழகம் போன்ற, ராஜஸ்தான் போன்ற, சத்தீஸ்கட் மாநிலம் போன்ற, மகாராஷ்டிரம் போன்ற ஜிஎஸ்டி அவர்களுடைய ஜிஎஸ்டி வருமானம் இன்றும் கொடுக்கப்படவில்லை. இந்த நிலை மாற வேண்டும். இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை ரொம்ப தெளிவான நிலைமை. காங்கிரஸ் கட்சி பழைய பென்ஷன் திட்டத்தை ஆதரிக்கிறது. ராஜஸ்தானிலே காங்கிரஸ் கட்சி இதை கொண்டு வருவதற்கான அறிவிப்பை ஏற்படுத்தியது, அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது. சத்தீஸ்கட்டிலே பழைய பென்ஷன் திட்டம் வர வேண்டும் என்பதனை அறிவித்திருக்கிறது, நடவடிக்கை எடுத்து வருகிறது. இங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிதியமைச்சர் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை. இதில் வந்து என்னென்னா, இப்போ கே பாலகிருஷ்ணனே வந்து சொல்லியிருக்கிறாரு, அதாவது முதலமைச்சர் ஒரு அறிவிப்பும் நிதியமைச்சர் ஒரு அறிவிப்பும் ஒரு முரண்பாடான அறிவிப்பாக இருக்குது. ஒரு அமைச்சரவை மீறி வந்து நிதியமைச்சர் பேசுகிறாரன்ற ஒரு ஒரு கருத்தையே வச்சிருக்கிறார். இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்திலே தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்த ஒரு ஒரு உறுதிமொழி என்பது பழைய பென்ஷன் திட்டத்துக்கு செல்வோம் என்பது. அது நிறைவேற்ற வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடமை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமில்ல, நாங்கள் எங்கு சொல்லியிருந்தோமோ ராஜஸ்தானும் சத்தீஸ்கட்டிலும் அதை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். அதை நடைமுறைப்படுத்தாமல் அதை தடுப்பதற்கான முழு நடவடிக்கையும் மோடி அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதும் அனைவருக்கும் தெரிந்த உண்மை.